ஐநா சபை மேலும் சிறப்பாக செயல்பட விரிவான சீர்திருத்தங்கள் அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐநா அமைப்பு துவங்கி இந்த ஆண்டுடன் 75 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதை முன்னிட்டு நேற்று முதல் வரும் 29ஆம் தேதி வரை ஐநா பொதுச்சபையில் விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் தொடக்கமாக நேற்றிரவு நடைபெற்ற ஐநா சபையின் 75ஆவது ஆண்டு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஐநா சபையால் தான் இன்று உலகம் சிறப்பாக உள்ளது என்றார். எனினும் சீர்திருத்தங்கள் இல்லாமல் ஐநா தனது செயல்பாடுகளில் நெருக்கடியை எதிர்கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். போரின் கொடூரத்திலிருந்து 75 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய நம்பிக்கை பிறந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் மனித வரலாற்றில் முதன்முறையாக ஒட்டுமொத்த உலகிற்கென்று ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஐநாவின் ஒரு பகுதியாக இந்தியா உள்ளது என்றும் ஐநாவின் கீழ் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்வைத்து இந்தியா செயல்படுவதாகவும் பிரதமர் கூறினார். அனைவருக்கும் உரிய மரியாதையை இந்தியா வழங்குவதாகவும் மனித சமுதாய மேம்பாட்டிற்காக ஐநாவின் செயல்பாடுகளில் இந்தியா தொடர்ந்து பங்காற்றுவதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். Mr. Volkan Bochkar, President of the General Assembly, Excellencies, Ladies and Gentlemen, Namaste. 75 years ago, a new hope arose from the horrors of war. For the first time in human history, an institution was created for the entire world. As a founding signatory of the UN Charter, India was part of that noble vision. ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக செயல்பாடுகளை வலுப்படுத்த பல சீர்திருத்தங்கள் அவசியம் என்று குறிப்பிட்ட பிரதமர் தீவிரவாத ஒழிப்பு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி போன்றவற்றில் ஐநாவின் பங்கு முக்கியமானது என்றும் கூறினார். மோதல் தடுப்பு, வளர்ச்சியை உறுதி செய்தல், பருவநிலை மாற்றம், சமத்துவமின்மையை குறைத்தல், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தல் போன்றவற்றில் ஐநாவின் பிரகடனத்தை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தகவல் தொடர்பால் கட்டமைக்கப்பட்ட இன்றைய உலகில் மனித நலனில் கவனம் செலுத்தும் பன்முகத்தன்மையுடைய சீர்திருத்தங்கள் தேவைப்படுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். Under the UN flag, including in UN peacekeeping missions, where India has been a leading contributor. However, while much has been achieved, the original mission remains incomplete, and the far-reaching declaration that we are adopting today acknowledges that work still needs to be done. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.